ஐயர் வீட்டு தக்காளி தொக்கு செய்வது எப்படி இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பூண்டு பத்து பல் நல்லெண்ணெய் நாலு தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு ஒரு தேக்கரண்டி பெரிய பெருங்காயத்தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி மிளகாய் தூள் ஒன்றரை தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாங்க அடுப்பில் கடாய வச்சு நாலு தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க அதில் ஒரு தேக்கரண்டி உளுந்த பருப்பு பத்து பற்கள் பூண்டு நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க கால் தேக்கரண்டி பெருங்காயத்தூள் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒன்றை தேக்கரண்டி மிளகாய் தூள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்து வதக்குங்க இதில் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து வதக்குங்க தேவையான அளவு சேர்த்து வதக்கணுங்க சேர்த்த வெங்காயம் தக்காளி சுருங்கி என்ன பிரிஞ்ச நிலை வந்ததும் அடுப்பை அணைச்சிடுங்க அவ்வளோதாங்க ஐயர் வீட்டு தக்காளி தொக்கு ரெடி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு பார்ப்பீங்க